ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ட்ரஸ்ட் எக்ஸாம் 2016 நடந்த எக்ஸாமோட பேப்பர் சொல்யூஷனை பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. 76 க்வெஸ்சன். இது எல்லாமே வந்து இதில் மாறுபட்ட உறுப்பை எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சூரியன், பூமி, சந்திரன், சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சைக்கிள் தான் இதில் டிஃப்ரெண்ட், மற்ற எல்லாமே வந்து கோள்களில் சேரும். அப்படியே இது மேத்தமெட்டிக்கல் க்வெஸ்சன்ஸும் பார்த்துடலாம். இப்போ 2, 6, 10, 14 நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2, 6, 10, 14 அப்படின்ற நம்பரில் 2லேருந்து 6 வந்து ப்ளஸ் 4 பண்ணால் கிடைக்கும், 4லேருந்து 10 ப்ளஸ் 4 பண்ணால் கிடைக்கும், இதுவும் ப்ளஸ் 4 பண்ணால் தான் வரும். அப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் கண்டிப்பாக 14 கூட 4 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. 14 கூட 4 ஆட் பண்ணால் நமக்கு 18 கிடைக்கும். 18ன்றது ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து பாருங்கள், ராஜஸ்தான், கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா இதில் டிஃப்ரெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது மூணும் வந்து குளிராக இருக்கிற பிளேஸ், ஆனால் ராஜஸ்தான் அப்படி கிடையாது. அதனால் ராஜஸ்தான் தான் டிஃப்ரெண்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். இது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு 9, 18, 27, 36 அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. 9 ones are 9, 9 twos are 18, 9 threes are அடுத்து 9 fours are கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து கண்டிப்பாக 9 fives are தான் இருக்கும். 9 fives are வந்து 45ன்றது உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, யஜூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது மூணுமே வந்து நூல்கள். சாமா, அதர்வனா, ரிக், யஜூர் இதெல்லாம் வந்து 4 வேதங்களில் வரும். ஸோ அதான் டிஃப்ரெண்ட்டு. இதில் 1, 4, 9, 16 அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் இந்த 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த நம்பர் கண்டிப்பாக 5 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 5 5s are 25 வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் 1. அடுத்து பாருங்கள், ஆரஞ்சு, மாம்பழம், வாழைப்பழம், முருங்கைக்காய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்து பழங்களில் சேரும், அதனால முருங்கைக்காய் தான் டிஃப்ரெண்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 35 வந்து 30 ஆகிருக்கு. ஸோ -5 பண்ணியிருக்காங்க. 30 வந்து 25 ஆகிருக்கு, மறுபடியும் -5. 25, 20 இருக்குது, -5. திருப்பியும் 20ல் -5 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காவிரி, வைகை, தாமிரபரணி, பள்ளத்தாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்து 6ல் வரும். ஆனால் பள்ளத்தாக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது, அதுதான் டிஃப்ரெண்ட் 1. அடுத்து பாருங்கள், 1, 8, 27 இதெல்லாம் வந்து கியூபிக் நம்பர், வர்க்க எண்கள்னு சொல்லுவாங்க. 1 power 3, 1 into 1 into 1 வரும். 2 power 3, 2 into 2 into 2 8 வரும். 3 power 3 27, 4 power 3 பண்ணால் நமக்கு 64 கிடைக்கும். அப்போ அடுத்த நம்பர் கண்டிப்பாக 5 power 3 தான். 5 power 3 எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 into 5 into 5 பண்ணால் 5 5s are 25, 25 5s are 125. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பகுதி சி பார்க்க போகிறோம். 86லேருந்து 90 வரைக்கும் இருக்க எல்லா க்வெஸ்சன்லையும் ஒரு காலி இடம் இருக்குது, அதில் வரக்கூடிய கரெக்டான நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 13, 31, 23, 32, 69 என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. 13ன்ற நம்பரை மாற்றி போட்டிருக்காங்க. 10வது இலக்கத்தில் இருக்கிறத 1ஆம் இலக்கத்துலேயும், 1ஆம் இலக்கத்தை 10ஆம் இலக்கத்துலேயும் போட்டிருக்காங்க. 23, 32 எழுதியிருக்காங்க. அப்போ 69 நம்ம கண்டிப்பாக 96 தான் மாற்றி எழுதணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 1, இங்கே 2 இருக்குது, இது வந்து 9 கூட கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 9 வந்திருக்கு, இங்கே நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதை 1 க்யூப் பண்ணால் 1, ப்ளஸ் இங்கே வந்து 2 க்யூப் பண்ணால் 8. 1 + 8 தான் இங்கே 9ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இங்கே 3 க்யூப் பண்ணியிருப்பாங்க, 27 கிடச்சிருக்கும். 8ஐயும் 27ஐயும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக இங்கே 35ன்ற ஆப்ஷன் வரதான் நிறைய சான்ஸ் இருக்குது. இதுதான் அஃபிஷியல் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 1 + 1 பண்ணால் இங்கே 2 கிடைக்கல. ஆனால் அஃபிஷியல் ஆன்சர் கீழே 35 கொடுத்துருக்காங்கனால இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஸோ 9ன்றது 3 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, 49ன்றது 7 7 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை நம்பர் வந்து 21 into 21 பிரியும்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா 3 3s are 9, 7 7s are 49 எழுதியிருக்காங்க. அப்போ 21 into 21 என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். 21ஐ 21ஆல் மல்டிபிள் பண்ணால் 441 கிடைக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இதோட பஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட வீல்ஸ் வந்து 3 2 இருக்குது. ஸோ 3 and 2 multiple பண்ணால் 6 6லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ணி மேலே 5ன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 32 and 3 மல்டிப்புள் பண்ணால்
96 வரும். அந்த 96ல இருந்து 1 மைனஸ் பண்ணி மேல 95 எழுதிருக்காங்க. கீழ இருக்கிற பீல்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு உள்ள இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணி மேல இருக்க ஆன்சரை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இப்போ எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் 1 பண்ணா வர்ற ஆன்சர் வந்து 962 இருக்கணும். ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணா 3x வரும். இவங்க வேல்யூ கூட மைனஸ் 1 பண்ணா நம்மளுக்கு 962 வரணும்னா இது எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிங்க. இல்லை நான் இந்த 1 இது கூட ஆட் பண்ணிட்டு இப்படி பண்ணுறேன் மேம் அப்படின்னா கூட ஓகே தான். மைனஸ் 1 அந்த பக்கம் எடுத்திருப்போம்னா பிளஸ் 1 ஆகிடும். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 962 பிளஸ் 1. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 963 எழுதிக்கலாம். மல்டிப்பில் இருக்க 3 அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா டிவிஷனுக்கு தான் போகும். ஸோ டிவைடட் பை 3 வரும். ஸோ 3 3s are 9, 2 3s are 6, 1 time. அப்போ 321 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். இந்த ஃப்ளாரல் ஷேப்பில், இந்த லாஸ்ட் ஃப்ளாரல் ஷேப்பில் மட்டும் ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது, அதான் கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதோட அவுட்டரில் 4 times 2 இருக்குது, நடுவில் வந்து 8 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 times நம்ம வந்து 2 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 8 கிடைக்கும். அதே மாதிரி 5 வந்து 4 times இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி தான் சென்டரில் 20 போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு என்ன தான் பண்ணியிருப்பாங்க, ஆட் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ 6 + 6 + 6 4 times ஆட் பண்ணால் 6 4s are 24 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். செக்ஷன் டியில் 91 க்வெஸ்டின், அமைப்பை கொண்டு விடையை குறிக்கும் எண்ணை விடைத்தாளில் எழுதுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கவர் அப்படின்றது இந்த சிம்பிள்ஸில் எழுதுனா, ஓவர் அப்படின்றது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற லெட்டர்ஸும் இங்கே இருக்கிற சிம்பிள்ஸையும் மேட்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஓபிஇ வருது. இதில் ஓபிஇன்றது ரெண்டாவது மூணாவது லாஸ்டில் கவர். இதில் வந்து சின்றது வந்து இந்த ஃபஸ்ட் லெட்டரோடது. மற்ற 4 பேரையும் நம்ம ஜாயின் பண்ணால் இந்த ஓவர் அப்படின்றது இங்கேருந்தே கிடச்சிரும். ஸோ இங்கே இருக்கிற சிம்பிள் தான் அப்படியே வரும். இந்த ஆஷ் சிம்பிள், அப்புறம் ஒரு ஸ்லாஷ், ஒரு ஸ்டார், ஒரு மைனஸ்ன்னு இருக்குல்ல, அப்போ இதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். டைரெக்டாக இங்கேயே இருக்குது, இது அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார். இது பேட்டன் என்பதை 10 என எழுதினால் ராட்டன் என்பதை எழுதும் முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ராங்காக இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து 3rd and 4th லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் ஜாயின் பண்ணி தான் இதை எழுதியிருக்காங்க. அப்படி பார்த்தா இதில் வந்து 3rd and 4th லெட்டர் வந்து டிடின்னு இருக்குது, லாஸ்ட் லெட்டர் என் இருக்குது, டிடிஎன் அப்படின்னு வந்திருக்கணும் ஆன்சரில். ஆனால் இதில் கரெக்டான ஆன்சர் கொடுக்கல, அதனால் இது வந்து மேர் அட்டெம்ப்டில் எல்லாருக்கும் மார்க் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். p = 3, q = 2, r = 2 அப்படின்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி கியூ அப்படின்னா பியும் கியூவும் மல்டிபிள் பண்ணோம், அதனால 3 × 2 ப்ளஸ் பிஆர் அப்படின்னா பியோட வேல்யூ 3யும் ஆரோட வேல்யூ 1 மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் கியூஆர் அப்படின்னா கியூவோட வேல்யூ 2யும் ஆரோட வேல்யூ 1 மல்டிபிள் பண்ணணும். 3 2s are 6, 3 1s are 3, 2 1s are 2. ஸோ ஆட் பண்ணால் 11 கிடைக்குது. 11 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6 + 11 + 10 இருக்குது ஃபஸ்ட்டு 1. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ 10, 20, 27 வருது இவங்களோட அடிஷன். அதே மாதிரி இந்த செகண்டுக்கு பாருங்கள், இவங்க எல்லோரையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 27 தான் நம்மளுக்கு இவங்களோட அடிஷனும் கிடைக்கிது. அப்போ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரணும், 27 தான் வரணும். அப்போ 27 வர்றதுக்கு 12 8 ஆட் பண்ணால் 20 வரும். அப்போ நடுவில் 7 இருந்திருந்தால் தான் இதோட அடிஷன் 27 கிடைக்க முடியும். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். இதில் வந்து பீக் என்பதை 3512 எனவும் டைன் என்பதை 6895 எனவும் எழுதினால் கைண்ட் என்பதை எழுதும் முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஆல்ஃபாபெட்டோட லெட்டர் அப்படியே சூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதில் வந்து இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது என்னது, கே தானே தேவைப்படுது. கே எங்கே இருக்குன்னு பாருங்கள், பீக்கில் லாஸ்ட் லெட்டர் கே இருக்குது. அப்போ இங்கே லாஸ்ட்டில் இருக்க நம்பர் என்னது, 2 தான். அப்போ இதோட ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூ 2 எழுதிக்கலாம். அடுத்து நமக்கு வந்து ஐயும் எண்ணும் வேணும். ஐயும் என்னும் டைனில் நடுவில் இருக்குது ஐஎன். அப்போ இதோட நடுவில் ரெண்டு நம்பரும் கண்டிப்பாக வரும், 8 9. அப்போ இது கண்டிப்பாக 8, இது கண்டிப்பாக 9 தான். அடுத்து டி, டி வந்து டைனோட ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் தான் டி. இதோட ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் பாருங்கள், இங்கே 6 இருக்குது, அப்போ கடைசியில் 6 தான். அப்போ 2896 அப்படின்றது தான் கரெக்டான கோடிங். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மற்றவற்றின் என்று மாறுபட்ட படத்தினை இல்லது எண்ணெய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆடு ஒன் அவுட், இதில் எது டிஃப்ரெண்ட்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 4 பிக்சரையும் பார்க்கும்போது இதில் இந்த டாட்டை பாருங்களேன், எல்லாத்தையுமே அந்த கார்னர் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ ட்ரையாங்கிளோட இந்த கார்னரில் இங்கே இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த டாட் மட்டும் பாட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கு, மற்ற எதுவுமே அப்படி இல்லை. அதனால இதுதான் உங்களோட டிஃப்ரெண்ட்டான டயக்ராம். அடுத்து பாருங்கள், ஸ்கொயரோட
ரெண்டு சைடோட மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்கொயரோட ரெண்டு சைடோட மிட் பாயிண்ட்டு இங்கேயும் மிட் பாயிண்ட்டை தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணாமல் டயகனலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுதான் டிஃப்ரெண்ட்டான டயக்ராம். அடுத்து பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே 90 டிகிரி எடுத்து நடுவில் ஒரு ஆங்கிள் பைசெக்டர் வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே வந்து எல் ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இங்கே மட்டும் எல் ஷேப் ஃபார்மாக ஒரு பெரிய ஆங்கிள் விரிகோணம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுதான் வித்தியாசமான டயக்ராம். இது பாருங்கள், இந்த ஃபேஸில் இதில் வந்து ரெண்டு கண்ணும் ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. இங்கேயும் ரெண்டு கண்ணும் ஒரே பொசிஷனில் இருக்குது, இங்கேயும் ரெண்டு கண்ணும் ஒரே பொசிஷனில் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் ஒரு கண்ணு மேலேயும் ஒரு கண்ணு கீழேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டான டயக்ராம். அடுத்து இருக்கிற ஸ்டார்ஸில் எது டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்ஸில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது வெர்டிசஸ் இங்கே. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், மேலே வந்து 6 முனை கிடைக்குது, இதுலேயுமே 6 தான் இருக்குது. ஆனால் இதில் மட்டும் வந்து 5 தான் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. அதனால் இதுதான் வித்தியாசமான ஸ்டார்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.